ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஞாபக மறதியை போக்கும், மூளையின் சக்தியை அதிகரிக்கும் ஆக்கினை முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்திரைகள் நமது உடலுக்கு நல்ல பலனை தரும். ஆக்கினை முத்திரை செய்யும்போது நமது மூளையில் உள்ள செல்கள் தூண்டப்பட்டு மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது. ஆக்கினை முத்திரை பலன்கள்: மனித மூளையின் இடது பக்கம் கணக்கு, சீர்தூக்கி பார்த்தல், தர்க்கபூர்வமாக சிந்தித்தல், கற்றல் உள்ளிட்ட செயல்பாடுகளையும், வலது பக்க மூளையானது உள்ளுணர்வு, கற்பனை, கலைநயம், இசை, காட்சிகள் வாயிலாக சிந்தித்தல், மனிதநேயம், அன்பு போன்ற உணர்வு பூர்வமான செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும். இந்த இரண்டு பக்க மூளையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஒரு காரியத்தை அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செய்ய முடியும். இதற்கு ஆக்கினை முத்திரை உதவுகிறது. மூளையின் சக்தி அதிகரிக்கிறது. மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. ஞாபக மறதியை போக்க பயன்படும். மறந்து போன விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தி பார்க்கவும் பயன்படுத்தலாம். இரண்டு பக்க மூளைக்கும் உள்ள சக்தி ஓட்டம் பரிமாற்றம் சீராகிறது. அதனால் சிந்தனை வளம் அதிகமாகிறது. குழந்தைகள் படிப்பில் மட்டும் அல்லாது விளையாட்டு உட்பட மற்ற பாடத்திட்டம் சாராத விஷயங்களிலும் வெற்றி பெறுவர். அதிகமாக மூளைக்கு வேலை தருபவர்கள், பன்முக செயல்பாடுகள் செய்பவர்கள் அவசியம் செய்ய வேண்டிய முத்திரை இது. கண் பார்வை, காது கேட்கும் திறன், மூக்கால் நுகரும் திறன், சுவையறிதல், தொடு உணர்வு ஆகிய ஐம்புலன்களின் செயல்பாடுகளும் கூர்மையாகின்றன. மூளையின் வலது இடது இரு பகுதிகளையும் ஒன்றிணைக்கிறது. மூச்சு விடுதலை ஆழமாக்கி நுரையீரலை பலப்படுத்துகிறது. ஆழமான சுவாசத்தால் மூளையும் பயனடைகிறது. மன ஒருமைப்பாட்டுடன் கூர்ந்து கவனித்தலை அதிகரிக்க செய்கிறது. நமது நினைவுகள் சேமிக்கப்பட்டுள்ள மூளையின் வலது அரைக்கோளத்தை திறக்க உதவுகிறது. விரல் நுனிகளில் சக்தி புள்ளிகள் உள்ளன. அவை இணையும் போது நமது சக்தி அதிகரிக்கிறது. சர்வசாதாரணமாக யார் வேண்டுமானாலும் இம்முத்திரை செய்யலாம். பல பிரபலங்கள் அமர்ந்து பேசும்போது இந்த முத்திரை பிடித்திருப்பதை பார்க்கலாம். மாணவர்கள் பரீட்சையின் போது இந்த முத்திரை பயிற்சி செய்தால் ஞாபக சக்தி அதிகரித்து படித்த பாடங்கள் மறக்காமல் நினைவுக்கு வரும். மனதில் தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் தோன்றும். பெருங்குடல் நல்ல சக்தி பெற்று கழிவுகள் சிரமமில்லாமல் வெளியேறும். மனக்குழப்பங்கள் நீங்கும். ஆக்கினை முத்திரை செய்முறை: தரையில் ஒரு விரிப்பு விரித்து சம்மணமிட்டு நிமிர்ந்து அமரவும். தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் கால்கள் தரையில் படும்படி நிமிர்ந்து அமரவும். முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். பின் வலது கை விரல்களின் நுனிகளை இடது கை விரல்களின் நுனியுடன் தொட்டுக்கொண்டு இருக்கும்படி வைக்கவும். நடுவில் கூடு போன்ற பகுதி இருக்கும். இதை ஒரு நாளைக்கு 3 முறை செய்யலாம். ஒவ்வொரு முறையும் 15 நிமிடங்கள் செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் இந்த முத்திரையை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.